தமிழ் சினிமாவில் சில நடிகர்கள் மட்டுமே ஹீரோவாக நடிக்க துவங்கி இப்பொழுது வரை ஹீரோவாகவே இருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜி துவங்கி இப்பொழுது ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ், சிம்பு என பலரையும் சொல்லலாம். ஆனால் எம்ஜிஆர் காலத்திலேயே காமெடி நடிகராக இருந்த நாகேஷ் மற்றும் சந்திரபாபு ஆகியோர் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. அதே போல பல நடிகர்கள் வில்லனாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் ஹீரோவாக மாறியிருக்காங்க. அதில் சத்யராஜ் முக்கியமானவனை நம்ம சொல்லலாம். தொடக்கத்தில் பல படங்களில் வில்லனாக அடையாளம் தந்தது அந்த எஸ் பாஸ் என்கிற வசனம் தான். அதன்பின் கடலோர கவிதை உள்ளிட்ட சில படங்கள் மூலம் கதாநாயகனாக நடிக்க துவங்கி பல வருடங்கள் ஹீரோவாக மட்டுமே நடிச்சிருக்காரு. தற்பொழுது குணச்சித்திர வேடங்களையும் நடித்து வருகிறார். அதே போல ஒரே கட்டத்தில் சினிமாவில் நுழைந்தவர்கள் தான் ஆனந்தராஜும் சரத்குமாரும். சரத்குமார் தயாரிப்பாளராக துவங்கிய பின்னர் வில்லனாக நடித்தார். ஒருவர் வாழும் ஆலயம் என்கிற படத்தில் தான் ஆனந்தராஜ் அறிமுகமானார். அப்போதுதான் இரண்டு படங்களை தயாரித்து நஷ்டமடைந்தார் சரத்குமார். புலன் விசாரணை படத்தில் ஒரு புதுமுக வில்லனை படக்குழு தேடிய போது அந்த வாய்ப்பு சரத்குமாருக்கு போனது. அதே படத்தில் வில்லனின் அடையாளத்தில் ஒருவராகவும் ஆனந்தராஜ் நடித்திருந்தார். இரண்டு பேருமே வில்லன் நடிகராக வளர்ந்தனர். இயக்குனர் செந்தில்நாதன் இவர்கள் இருவரையும் வைத்து காவல் நிலையம் என்கிற படத்தை எடுத்தார். அந்த படம் வெற்றி பெற்றதும் ஆனந்தராஜுக்கு ஹீரோவாக நடிக்கும் ஆசையும் அதிகமாகவே இருந்தது. சில படங்களில் அவர் ஹீரோவாகவும் நடித்தார். ஆனால் அவர் ஹீரோவாக மக்கள் ஏற்கவில்லை. எனவே மீண்டும் வில்லனாகவே நடிக்க ஆரம்பித்தார். ஆனால் சரத்குமாரை மக்கள் ஹீரோவாக ஏற்றுக்கொண்டனர். இப்பொழுது ஆனந்தராஜ் காமெடி கலந்த வில்லனாக கலக்கி வருகிறார். சரத்குமார் சில படங்களில் குணச்சித்திர வேடத்தில் நடித்துவிட்டு இப்பொழுது மீண்டும் போர் தொழில் போன்ற படங்களில் நடிக்க துவங்கிவிட்டார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.